Hey, hello guys, welcome to Aquatic Inputs. In this video, we will talk about protein skimmer. Protein skimmer is a protein skimmer. We will run this video in the clear. Let's go to the video. We will use this skimmer. We will use the tank. Fish oda waste na idu vandu poop vandu kediyadu idu vandu slime coat nu solluvanga fish oda body la irundhu secrete aagum idu edukaga secrete aagudhuna defense kaga ipo fish oda fish ku vandu pathina indha parasite disease edhume attack aagama irukadhukaga idu vandu secrete aagudhu idu vandu slime coat nu solluvanga indha mari waste appuram fish oda poop idellame vandu pathina nama tank la irukum idu solid stage la irukrappo namakku vandu problem illa nama filter sponge use panni அப்புறம் வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப இதெல்லாமே வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து சாலிட் ஸ்டேஜில் இருக்காது நம்ம வாட்டரில் வந்து இது வந்து டிசால்வ் ஆகிடும் இந்த மாதிரி டிசால்வ் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் ஸ்பாஞ்சாலேயும் இது வந்து கலெக்ட் பண்ண முடியாது அப்புறம் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 20-30% தான் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து நம்ம பண்ணுவோம் பேலன்ஸ் இருக்கிற வாட்டரில் இந்த வேஸ்ட்டுன்றது இருக்க தான் செய்யும் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எதுக்காக வந்து இது ப்ரோட்டீன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வாட்டரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமோனியாவை தான் வந்து பீக் பண்ணிவிடும் அதனால தான் இந்த மாதிரி வாட்டரில் மிக்ஸ் ஆகிற வேஸ்ட் வந்து ப்ரோட்டீன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஸ்கிம்மர் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்கிம்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஸ்பாஞ்சால் கூட கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மைக்ரோ லெவலில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம்மரால் கலெக்ட் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதோட கலெக்ஷன் கப்பில் வந்து வச்சிடும் கலெக்ஷன் கப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிம்மரோட டாப்பில் இருக்கும் இதை வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப இதையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டா போதும் இந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஸ்கிம்மரில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து இருக்கும் இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் இருக்க வாட்டரையும் வந்து எடுத்துக்கும் அப்புறம் ஏரையுமே வந்து எடுத்துக்கும் இந்த ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ரியாக்ஷன் சேம்பரில் வந்து அனுப்போம் ரியாக்ஷன் சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் மாதிரி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த வாட்டரும் ஏரும் சேர்ந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் இருக்கிற இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோமோடு சேர்ந்து நமக்கு கலெக்ஷன் கப்பில் போய் ஸ்டோர் ஆகிடும் பேலன்ஸ் வாட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம டேங்குக்கே வந்து வந்துடும் இதுதான் வந்து கான்செப்ட் இது மாதிரி வாட்டரில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட்டை மட்டும் இது ஸ்கிம் பண்ணி எடுக்கிறதுனால தான் இதை வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்னு சொல்கிறாங்க ஸ்கிம்மர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் ஆனால் அது அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது இந்த ஸ்கிம்மர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 300 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்கில் ரன் ஆகிட்டுருக்க ஸ்கிம்மர் இந்த மாடல்னு இல்லை எந்த மாடல் எடுத்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 விஷயன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏரோட இன்லெட்டு அப்புறம் ஏரோட அவுட்லெட்டு வாட்டரோட இன்லெட்டு அப்புறம் வாட்டரோட அவுட்லெட்டு இந்த 4 விஷயன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸ் எந்த மாடல் ஸ்கிம்மராக இருந்தாலுமே வந்து இந்த 4 விஷயன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரோட இன்லெட்டு அப்புறம் ஏரோட இன்லெட்டை பற்றி கிளியராக பார்த்துடலாம் வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மர்சிபிள் பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சப்மர்சிபிள் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்த டேங்கில் இருக்க வாட்டர் வந்து எடுத்து நம்ம ரியாக்ஷன் சாம்பருக்கு வந்து அனுப்போம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரோட இன்லெட்டு ஏரோட இன்லெட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எந்த மோட்டருமே வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம சப்மர்சிபிள் பம்ப் இருக்கு இல்லையா இந்த பம்போட எண்டில் வந்து வெஞ்சுரி வால்வ்னு ஒன்று வந்து தருவாங்க இந்த வெஞ்சுரி வால்வ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பைப் தான் எண்டில் வந்து லைட்டாக அந்த அளவை வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வில் வந்து லைட்டாக ப்ரெஷர் வந்து வரும் இந்த ப்ரெஷர் மூலமாகவே வந்து ஏரையுமே வந்து இந்த மோட்டர் வந்து சக் பண்ணிக்கும் இந்த மாதிரி வெஞ்சுரி வால்வை வேறு எங்கெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு வந்து ஃபியூல் வந்து அனுப்புது இல்லையா கார்பரேட்டர் கார்பரேட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஞ்சுரி வால்வ் வந்து இருக்கும் எதுக்காக இருக்குன்னா இந்த ஃபியூலையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா கேஸ் ஸ்டவ்லையுமே வந்து வெஞ்சுரி வால்வ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கேஸையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த பம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரும் உள்ளே போகும் ஏரும் உள்ளே போகும் இப்போ உள்ளே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்பீலரை வந்து க்ராஸ் பண்ணி தான் போகும் அந்த மோட்டர் இருக்கும் இல்லையா ஃபேன் இதை கிராஸ் பண்ணி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பீலர் வந்து இந்த வாட்டரையும் ஏரையுமே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஃபோம் மாதிரி மாற்றிடும் செகண்ட் வந்து ஏரோட அவுட்லெட் அப்புறம் வாட்டரோட அவுட்லெட் இந்த ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஏரோட அவுட்லெட் வழியாக வந்து நம்ம கலெக்ஷன் கப்புக்கு வந்து வந்துடும் இந்த கலெக்ஷன் கப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரோட அவுட்லெட் கிட்ட தான் வந்து வைப்பாங்க இதனாலலாம் இப்போ நம்ம வேஸ்ட்டு அந்த ஃபோம் வந்து வருது இல்லையா இது வந்து ஏரோட அவுட்லெட் வழியாக தான் வெளியே வரும் வெளியே வரப்போ இந்த வேஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ஷன் கப்பில் வந்துடும் ஏர் வந்து அப்படியே வெளியே போயிடும் இந்த ஸ்கிம்மிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்ச உடனே வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அவுட்லெட் வழியாக நம்ம டேங்குக்கே வந்து திரும்பி வந்துடும் இந்த வாட்டர் அவுட்லெட்டுக்கு மேலே ஒரு வால்வ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வால்வ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம ஸ்கிம்மரோட ரியாக்ஷன் சேம்பரில் இருக்கிற ஃபோம் லெவலில் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு தான் வந்து இந்த வால்வ் வந்து கொடுத்துருப்பாங்க
ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்ஸை வந்து எதனால் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம்ஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் அக்வாரியமில் ரன் ஆகிற மாதிரி எஃபிஷியண்ட்டாக ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம்ஸில் வந்து ரன் ஆகாது. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாரியம் டென்சிட்டி வந்து சால்ட் வாட்டரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஃபோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கிற வாட்டரில் தான் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஸ்கிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தாலே தெரியும், இந்த வாட்டர் பம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்ரோ லெவலில் வரும். இதே நம்ம வந்து சால்ட் வாட்டரில் ரன் பண்ணோன்னா ரொம்ப மைக்ரோ லெவலில் வந்து வரும். இதனால தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஸ்கிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.